ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆனி மாத ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னால், இந்த மாத பலன்களை பார்ப்பதினால் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது, ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்னால் இப்படியெல்லாம் நடக்கும் என்று யாராவது நமக்கு சொன்னால், நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒவ்வொரு விஷயத்திலும் அடியெடுத்து வைப்போம். அல்லது இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கப் போகிறது என்றால், அதற்கு இன்னும் கொஞ்சம் சிரத்தையுடன் செயல்பட்டு அந்த விஷயத்தை பல மடங்காக மாற்றிக்கொள்ள முயற்சிப்போம். இதுதான் மாத ராசி பலன்களை பொறுத்தவரை நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். அந்த வகையில் பார்க்கும்போது, கடக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்ப்பதற்கு முன்னால், கடக ராசிக்காரர்களின் சுபாவத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கடக ராசிக்காரர்கள் முயற்சி செய்யாமலேயே வெற்றி பெற்றுவிடக்கூடியவர்கள். அதற்கான சாமர்த்தியம் அவர்களுக்குள் மறைந்திருக்கும். அதை அவர்கள் எஞ்சி தானே கண்டுபிடிக்கிறார்களோ, அஞ்சிலிருந்து அவர்களுக்கு வெற்றி தான், ஏர்முகம்தான் வாழ்க்கையில். பொதுவாகவே கடக லக்கணக்காரர்களை, கடக ராசிக்காரர்களை நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரர்கள் என்பார்கள். பொதுவாகவே 95 வயதுக்கு மேல் வாழக்கூடியவர்கள் அனைவருமே கடக ராசிக்காரர்களாகத்தான் இருப்பார்கள். அதேபோல் எடுத்த காரியத்தை மிக மிக திறம்பட செயல்படுத்தக்கூடிய ஒரு சாமர்த்தியமும் தன்னம்பிக்கையும் அவர்களிடம் அதிகமாகவே இருக்கும். குடும்ப ஒற்றுமையை பேணுவதில் இவர்களுக்கு நிகர் இவர்கள்தான். யாரையும் எளிதில் விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஒவ்வொருவரையும் ஒரு கை கொடுத்து தூக்கி விடுவதில் வல்லவர்கள். இதுதான் கடகராசிக்காரர்களின் சுபாவம். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடைய அவர்களுக்கு இந்த ஆனி மாதம் என்னென்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது என்று பார்ப்போம். மாதம் பிறக்கும் பொழுதே விரயஸ்தானத்தில் 4 கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன. இதனால் குடும்பத்தில் அனைவருக்குமே நீங்கள் ஒரு தொகையை செலவிடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அந்த செலவும் பார்த்தீர்கள் என்றால் சுப செலவாகத்தான் அமையும். உறவினர்கள் நண்பர்களின் வருகை இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும். கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உருவாகலாம். அல்லது 1 சென்டாவது நிலத்தை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சிலருக்கு உடனே உருவாகும். அதேபோல் குரு பகவானுடைய பரிபூர்ண பார்வையும் உங்கள் ராசியில் பதிவதால் நீங்கள் இந்த மாதத்தில் எதை தொட்டாலும் வெற்றி என்று தான் சொல்ல வேண்டும். விரயஸ்தானத்தில் தனாதிபதி சூரியனோடு சகாயஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்திற்கு அதிபதியான புதனுடன் இணைந்து அமர்ந்திருக்கிறார். அதேபோல் 6 இடத்தில் விபரீத ராஜயோக அமைப்பில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சொந்த வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறார். இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், உங்களுக்கு இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரம் புரியவில்லை என்றாலும் கூட, அவர்கள் உங்களுக்கு வாரி வாரி வழங்கப் போகும் அம்சத்தில் வீச்சிருக்கிறார்கள் என்பதற்காக சொல்கிறோம். அதேபோல் பெரிய பெரிய தொகைகள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஒரு தொகையை நீங்கள் செலவழித்து அந்த பணம் முடிவதற்கு முன்னால் அடுத்த தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். இதனால் நீங்கள் இதுவரை திட்டமிடாது இருந்தால் கூட, ஆனி மாதத்தில் ஏதாவது முக்கியமான விஷயங்களை செய்ய இப்பயே உறுதி எடுத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் வரும் தொகையை சுப செலவாக நீங்கள் மாற்றுவதில் வல்லவர்கள். அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டீர்கள் என்றால் வரும் தொகை வீணாகாமல் அப்படியே சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதேபோல் குரு சந்திர யோகம் அமையும் நேரத்தில் இந்த மாதம் பிறப்பதால் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பொதுவாக இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரை கடகராசிக்காரர்களுக்கு சொத்துக்களை சேர்க்கும் ஒரு மாதம் என்று தான் சொல்ல வேண்டும். அது பூர்வீக சொத்தாக இருக்கலாம், அல்லது நீங்களே உங்கள் உழைப்பில் சொந்தமாக சம்பாதித்த பணத்தில் வாங்கக்கூடிய ஒரு அசைய சொத்தாக இருக்கலாம். இதுதான் இந்த மாதத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய விஷயமாக கடகராசிக்காரர்களுக்கு நடக்கப் போகிறது. மற்றபடி குறைவாக சொல்ல எதுவுமே இல்லை. இந்த மாதத்தில் நிறைவான விஷயங்கள் தான் அடுத்தடுத்து நடக்கப் போகிறது. மகிழ்ச்சியுடன் நடமாடப் போகிறீர்கள். எல்லாவற்றிற்கும் சந்தோஷமாக ரெடியாக காத்திருங்கள்.